அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவாஸ் மனிதர்களாக பிறந்த அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கஷ்டம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதாவது வயது வந்தும் திருமணம் நடைபெறாமல் இருக்கும் திருமணமாகி ரொம்ப நாள் ஆகியுமே குழந்தை செல்வம் இல்லாமல் இருப்பார்கள் இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்ற நிலையை அடைய முடியாமல் செல்வ செழிப்பு இன்றி வாழ்வார்கள் இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வளமும் இருந்தாலுமே அவங்க நோயுற்று ரொம்பவே கஷ்டப்படுபவர்களாக இருப்பார்கள் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கும் இதற்கு எல்லாத்துக்குமே காரணம் ஒன்றுதாங்க அதாவது கடவுளுடைய முழு ஆசிர்வாதம் நமக்கு இல்லாத காரணத்தால் தான் இது போன்ற சில தடைகளோ தோஷங்களோ நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுது எனவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் தோஷங்கள் அனைத்தையுமே கொண்டு கடவுளுடைய முழு ஆசிர்வாதத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்வதற்கு என ஒரு சிறப்பான நாள் இருக்கிறது அப்படிப்பட்ட அற்புதமான நாள் தான் நாளைய தினத்தில் வந்துள்ளது அதாவது நாளை பாத்தீங்கன்னா நாம் கேட்டது அனைத்தையுமே தரக்கூடியது மட்டுமல்லாமல் நம்முடைய ஆசைகளையும் கனவுகளையும் முழுமையாக நிறைவேற்றி வைக்கக்கூடிய தை கிருத்திகை தினமானது நாளை வந்துள்ளது எனவே நாளை குறிப்பிட்ட ஒரு முப்பது நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து இப்படி நம்ம தீபமேற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வருவதால் நம்முடைய தலையெழுத்தையே நம்ம மாற்றி அமைத்து கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலுமே அந்த பிரச்சனைக்கான தீர்வானது கிடைக்கக்கூடும் இது வெறும் வாய் வார்த்தை மட்டும் கிடையாதுங்க நிறைய பேர் தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை அஞ்சு முருக முருகப்பெருமானை நான் சொன்ன முறையில இப்படி பூஜை செய்து அனுஷ்டித்து வந்ததால் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய மனதை குளிர வைத்து அவங்களுடைய பிரார்த்தனைக்கான அனைத்து பலன்களையும் பெற்றுக்கொண்டு உள்ளதாக ரொம்பவே மனமகிழ்ச்சியுடன் தெரிவித்து இருக்கிறார்கள் எனவே நீங்களும் நம்பிக்கையுடன் நாளைய நாளில் இந்த ஒரு பூஜையை செய்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு முன்னேற்ற நிலையை அடையலாம் இருபத்தி மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை அதாவது நாளைய தினம் பார்த்தீங்கன்னா முருகனை வழிபாடு செய்வதற்கு உரிய மூன்று சிறப்பான தினங்களில் தை கிருத்திகை தினமானது நாளை வந்துள்ளது நாளை மாலை பொழுது சரியாக ஆறு மணியில இருந்து ஆறு முப்பது மணி வரையிலான இந்த குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் தான் பார்த்தீங்கன்னா நாம ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து இப்படி விளக்கேற்றி முருகப்பெருமானுடைய மனதை குளிர வைத்து அவருடைய முழு ஆசிர்வாதத்தை நம்ம பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் மற்றும் தோஷங்கள் அனைத்தையுமே நம்ம கொள்ளப் போகிறோம் நாளைக்கு காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையையும் சுத்தம் செய்யலைனா சுத்தம் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு காலையிலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் காமாட்சி விளக்குனால் தீபம் ஏற்றி வைத்து அந்த தீப ஒளியில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இருப்பதாக நினைத்துக்கொண்டு மனதார நீங்கள் அவரை வழிபாடு செய்வதன் மூலமாக காலையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பெருமான் நம்முடைய வீடு தேடி வந்து நம்மை ஆசிர்வாதம் செய்வார் அதனைத் தொடர்ந்து அன்றைய நாளில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை நம்ம மனதார நினைத்து கொண்டு இரண்டு வேலை பொழுது உணவு உண்ணாமல் விரதம் இருந்து பிறகு மாலையில் பார்த்திங்கன்னா அந்த சொன்ன அந்த குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் முருகப்பெருமானுக்கான சிறப்பான பூஜைகளை எல்லாமே நம்ம செய்து முடித்த பிறகு முருகனுக்கு நைவேத்தியமாக படைக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை நாம் சாப்பிட்டு நம்முடைய விரதத்தை நாம் முடித்து கொள்ளலாம் சரியாக மாலை ஆறு மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனுக்கு உரிய படம் இல்லனா அவருக்கு உரிய வேலை ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் எடுத்து தனியாக வைத்து கொள்ளுங்கள் ஆறு வெற்றிலைய நம்ம எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் அதே போல் ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தையும் நம்ம எடுத்து வைத்து கொள்ளணும் அதே போல் கொஞ்சம் குங்குமத்தையும் நம்ம எடுத்து வைத்து கொள்ளணும் புதிய அகல் விளக்கு இருந்தா அந்த அகல் விளக்க ஆறு அகல் விளக்கை நீங்க எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் புதிய அகல் விளக்கு இல்லனா நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண அகல் விளக்கையே நன்றாக கழுவி சுத்தம் செய்து எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிறகு மஞ்சள்ல பிள்ளையாரை பிடித்து வைக்க வேண்டும் பிள்ளையாருடைய தலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம சொருகி விட வேண்டும் பிறகு பிள்ளையார நாம மூன்று முறை அர்ச்சனை செய்ய வேண்டும் அதாவது ஓம் கம் கணபதியே போற்றி என்ற இந்த மந்திரத்தை சொல்லி நாம் அருகம்புள்ளை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு முருகனுடைய படம் இல்லனா அவருக்கு உரிய வேலில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து மூன்று எலுமிச்ச பழத்தை சுருகி விட வேண்டும் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செவருளி பூக்களால் நம்ம முருகப்பெருமானை அலங்காரம் செய்ய வேண்டும் செவருளி பூக்கள் இல்லைனா சிவப்பு நிற பூக்கள் ஏதாவது இருந்தால் அந்த பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்யலாம் பிறகு முருகனுடைய படத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நாம் எடுத்து வச்சிருக்க அந்த ஆறு வெற்றிலையும் தனித்தனியாக எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் அந்த வெற்றிலைக்கு மேல நாம எடுத்து வச்சிருக்க ஒரு ரூபாய் நாணயத்தை ஒவ்வொன்றாக வைத்துவிட வேண்டும் இப்படி வைக்கும்போது ஓம் சரவண பவனே நமக என்ற இந்த மந்திரத்தை உங்களுடைய மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாம எடுத்து வச்சிருக்க அந்த குங்குமத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வெற்றிலைக்கு மேல இருக்கக்கூடிய நாணயத்தை வந்து நாம அந்த சிவப்ப கொண்டு பூஜை செய்ய வேண்டும் அதாவது அர்ச்சனை செய்ய வேண்டும் ஒவ்வொரு வாட்டி நம்ம அர்ச்சனை செய்யும் நம்முடைய பிரார்த்தனைகள் எதுவோ அதை நாம் முருகப்பெருமானிடம் சொல்லிக்கொண்டே நாம இப்படி அர்ச்சனை செய்ய வேண்டும் ஐந்து முறை அர்ச்சனை செய்ய வேண்டும் குங்குமத்தை எடுத்து அந்த நாணயத்தின் மீது அர்ச்சனை செய்யும்போது ஓம் சரவண பவனே நமக என்ற இந்த மந்திரத்தை சொல்லி கொண்டே நாம் குங்குமத்தை அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படி தொடர்ந்து ஆறு வெற்றிலைக்கும் பார்த்தீங்கன்னா நாம ஐந்து ஐந்து முறை அர்ச்சனை செய்ய வேண்டும் அதனைத் தொடர்ந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஆறு அகல் விளக்குலையுமே பாத்தீங்கன்னா நெய்யை ஊற்றி நம்ம திரி இல்லைன்னா சிவப்பு திரி இருந்தால் அதை போட்டு நம்ம தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றிய அந்த விளக்கை பாத்தீங்கன்னா நாம் வெற்றிலை ஒரு ரூபாய் நாணயம் அதற்கு மேலாக குங்குமம் வச்சுருக்கோம் இல்லையா அதற்கு மேலே பாத்தீங்கன்னா இந்த தீபத்தை நம்ம வைக்க வேண்டும் அதாவது வெற்றிலைக்கு மேலே அந்த தீபத்தை நம்ம ஏற்றி வைக்க வேண்டும் ஒவ்வொரு தீபத்தையும் நீங்க ஒளி கொடுத்து ஏற்றும்போது முருகப்பெருமானை மனதார நினைத்துக்கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவோ அதை நீங்கள் சொல்லிக்கொண்டே ஏற்றி வைக்கலாம் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு நம்மளால முடிந்த ஏதாவது ஒரு நினைவை செய்து வைக்கலாம் அதாவது முருகப்பெருமானுக்கு பால் கலந்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து வைப்பது ரொம்பவே சிறப்புங்க அதனால நீங்க பால் பாயாசத்தை கூட செய்து வைத்து வழிபாடு செய்யலாம் அதனைத் தொடர்ந்து தீப ஆராதனை காட்டி முருகப்பெருமானை நம்ம மனதார வழிபாடு செய்ய வேண்டும் அதனைத் தொடர்ந்து அந்த தீப ஒளியை பாத்தீங்கன்னா நீங்க உற்று நோக்கி கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவோ அதை நீங்க மீண்டும் ஒரு முறை முருகப்பெருமானிடம் சொல்லி முருகனை மனதார நீங்க வழிபாடு செய்யலாம் இப்படி முறையாக வெற்றிலைக்கு மேல ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து அதன் பிறகு குங்குமத்தை கொண்டு அர்ச்சனை செய்த பிறகு அதனை தொடர்ந்து நாம இப்படி தீபமேற்றி வைத்து வழிபாடு செய்வதால் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய மனதானது ரொம்பவே குளிர்ந்து காணப்படுங்க அதனால தான் அப்போது நம்ம வைக்கக்கூடிய பிரார்த்தனைக்கான பலனை பார்த்திங்கன்னா அவர் நமக்கு மிக விரைவிலேயே தருகிறார் எனவே நம்முடைய தலையெழுத்தையே நம்ம மாற்றி அமைத்து தரக்கூடிய இந்த குறிப்பிட்ட முப்பது நிமிட பூஜையை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பூஜையை செய்து அவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு முன்னேற்ற நிலையை அடையட்டும் இது உங்களுக்கும் ஒரு புண்ணியமாக இருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை செய்தோம் இல்லையா அந்த குங்குமத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து ஒரு டப்பாவில் சேகரித்து வைத்து கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் வேலைக்கு செல்லும் போது இல்லைனா ஒரு நல்ல காரியத்துக்கு செல்லும்போது அந்த குங்குமத்தை உங்களுடைய நெற்றியில் வைத்துக்கொண்டு போங்க இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்களிலும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் எடுத்து வச்சோம் இல்லையா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு கபோர்டு இல்லைனா நீங்க பணம் வைக்கக்கூடிய அந்த இடம் இல்லைன்னா நீங்க தொழில் செய்யக்கூடிய அந்த கல்லா பெட்டி இது போன்ற இடங்கள்ல அந்த நாணயத்தையும் சேர்த்து வைத்து விடுங்க இதனால உங்களுக்கு செல்வ வளமானது அதிகரிக்கும் அதே போல் நோயுற்றவர்கள் பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே அந்த குங்குமத்தை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதனால உங்களுடைய நோயும் பார்த்தீங்கன்னா விரைவாக கரைந்து போகும் அந்த நாணயத்தை காசோடு சேர்த்து வைப்பதால் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்ல வந்து எந்த ஒரு வீண் செலவுகளும் நடக்காது மேலும் செல்வ வளமும் இருக்கும் அதே போல் அந்த வெற்றிலையை பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்து வைத்து கிருத்திகை நட்சத்திர தினமானது முடியக்கூடிய வேலையில் அதாவது முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க அந்த வெற்றிலையை நீர்நிலைகளில் போட்டுவிட வேண்டும் இந்த கிருத்திகை நட்சத்திரமானது இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை மாலை சரியாக ஆறு நாற்பது மணி அளவில் தொடங்கி

இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ